ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு ஜாப் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன இருக்குது, என்னென்ன போஸ்டிங்ஸாக இருக்குது, அதோட ஸ்கேல் பே என்ன, எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, அதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜேடிஓ ஓவர்சியர் பேச்சுக்கான போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கோச்சிங் போயிட்டுருக்கு. அது மாதிரி ரோடு இன்ஸ்பெக்டருக்கான டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஆன்லைன் கோச்சிங் போயிட்டுருக்கு. நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோட ஃபவுண்டேஷன் கோர்ஸ் சிவில் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணும் ஏஇஏ அண்ட் டிஆர்பிக்கு அப்படின்னாலும், அதே மாதிரி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில், அதாவது தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் வந்து ஓவர்சியர் ஜேடிஓ போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி வந்து 794 வந்து கொடுத்துருக்காங்க. ஓவர்சியர் அப்படின்னா என்ன, அதோட ஜாப் இதெல்லாம் எப்படி இருக்கும், நேச்சர்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்து வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஜேடிஓ அப்படின்னு சொல்லுவோம். இவங்களோட வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 236 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேடிஓ வேகன்சிஸ் வந்து 18 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் மேன் கிரேட் 3 அப்படிங்கிற போஸ்டிங்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 10 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நாளுக்குமேயான ஃபஸ்ட் நாளுக்குமான உங்களுக்கு ஸ்கேல் பே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பேவே வந்து 35,400 உங்களுக்கு இருக்க போகுது, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் மேன் கிரேட் 2க்கான நோட்டிஃபிகேஷனில் வந்து 25 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இதோட ஸ்கேல் பே வந்து பார்த்தீங்கன்னா 90,500 உங்களுக்கு இருக்க போகுது, ஓகேவா? ஸோ இப்போ இந்த நாளுக்குமே ஃபர்ஸ்ட் நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பிஇ கம்ப்ளீட் பண்ணவங்களா இருந்தாலும் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து எலிஜிபிள், சரிங்களா? ஸோ இது எப்படி வந்து அவங்க எலிஜிபிலிட்டி ரூல் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சு டிப்ளமோ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை 10th முடிச்சு 12th முடிச்சு டிப்ளமோ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை 10th டிப்ளமோ பி முடிச்சவங்களாக இருக்கலாம், இல்லை 10th 12th டிப்ளமோ பி முடிச்சவங்களா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இங்கே எல்லாருமே வந்து இந்த சிவில் இன்ஜினியரிங் இந்த இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வரும், சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சிவிலுக்கு 1000+ வேகன்சிஸ் வந்து இதில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த 25 வேகன்சிஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு வந்து இந்த 25 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? சரி, இப்போ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது, இதோட எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாம், நாட் அ டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம், சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஏஐக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது, இதுக்கு செப்பரேட்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இதோட சிலபஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இதில் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஆஃப்டர்நூன் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க. மார்னிங் 9:30 to 12:30 ஒரு எக்ஸாம் இருக்கும், ஆஃப்டர்நூன் வந்து 2 to 5 PM ஒரு எக்ஸாம் இருக்கும். மார்னிங் எழுத எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல், ஆஃப்டர்நூன் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ், சரிங்களா? டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸ் இருக்கும், 300 மார்க்ஸ், சரிங்களா? ஸோ டியூரேஷன் டோட்டலாக 3 hours எழுத போகிறீங்க. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் எழுதக்கூடிய ஜென்ரல் ஸ்டடிஸும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் போர்ஷன் ஒன்று இருக்கும், தமிழ் எலிஜிபிலிட்டி ஒன்று இருக்கும், சரிங்களா? தமிழ் எலிஜிபிலிட்டி 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், ஜென்ரல் ஸ்டடிஸ், ஜென்ரல் ஸ்டடிஸ்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இந்த மாதிரி வரும் இல்லைங்களா? ஸோ இது ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது பேரே வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு வரக்கூடிய ஒரு ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் 1.5 மார்க் கொடுப்பாங்க. இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு வரக்கூடிய 150 மார்க் வந்து நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனில் வந்து கட் ஆஃப் கால்குலேஷன் வந்து எடுத்துக்க மாட்டாங்க, சரிங்களா? இது வந்து எலிஜிபிலிட்டி தான். ஸோ நீங்கள் வந்து இதில் ஒரு 40 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? சாரி, 40 கொஸ்டின்ஸ் எழுதியிருக்கணும், 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கணும், சரிங்களா? ஓகே, அதாவது 100 கொஸ்டினில் 40 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்து இந்த பேப்பர் திருத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் டோட்டலாக ஜிஎஸ் போர்ஷனில் கேட்க போகிறாங்க. ஸோ இதில் ஜிஎஸ் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 75 கொஸ்டின்ஸும், ஆப்டிடியூட் ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸும் இருக்க போது, டோட்டலாக 100 கொஸ்டின்ஸ், ஒரு ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் 1.5 மார்க்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ்க்கு இன்ட்டு 1.5 போட்டிங்கன்னா 300 மார்க்ஸ் வரும். ஸோ இங்கே ஒரு 100 கொஸ்டின்ஸ் டோட்டலாக இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த 100 கொஸ்டின்ஸ்க்கு 1.5 மார்க் போட்டிங்கன்னா 150 வரும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒன்ல 300 மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ், பேப்பர் டூவில் 150 மார்க்ஸ் வந்து டோட்டல் மார்க்ஸ், ஓகேங்களா? டோட்டலாக இந்த 450 மார்க்ஸ் தான் உங்களுக்கு உங்களோட கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 4 மார்ச் 4 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அதே மாதிரி எக்ஸாம் டேட் எப்போ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 வந்து உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அகாடமியில் வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இதோட ஃபீஸ் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்.
சரிங்களா. நம்ம ஜேடிஓ ஓவர்சியர் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. ஜேடிஓ ஓவர்சியர் ரெண்டுக்குமே வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்ஸ் தான், ரெண்டுக்கும் சேம் சிலபஸ் தான் சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் 10,000, ஜிஎஸ் ஆப்டி அது டோட்டலாக வந்து உங்களுக்கு 5,000 இருக்கும். ஸோ டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,000. இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு, ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 ஓகேங்களா. அடுத்து ஆன்லைன் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் 6,500, ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 இருக்கும். ஸோ டோட்டலாக 11,500. ஸோ ஆஃபர் போக வந்து உங்களுக்கு 10,000 இருக்கும் சரிங்களா. இந்த ஆஃபரோட வேலிடிட்டி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 10th February ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, 10th February நீங்கள் முன்னாடி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீ கன்செஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோட் இன்ஸ்பெக்டருக்கு வந்து நம்ம தனியாக ஆன்லைன் பேட்ச் அண்டு வந்து டெஸ்ட் பேட்ச் ரெண்டும் போட போகிறோம். ஸோ ஆன்லைன் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் 3,000 இருக்கும், ஜென்ரல் ஸ்டடிஸ் 5,000 இருக்கும், டோட்டல் 8,000. இதுக்கும் ஆஃபர் இருக்குது, உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ் போக உங்களுக்கு 7,000 வரும் சரிங்களா. ஸோ இதே வந்து ரோட் இன்ஸ்பெக்டரோட டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 499 கொடுத்துட்டு இருக்கோம். பிப்ரவரி ஸ்டார்டிங் செகண்ட் வீக்லேருந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் கொடுத்துருவோம் சரிங்களா. ஓகே, அடுத்து வந்து இல்லை நான் ஜேடிஓவும் ப்ரிப்பேர் பண்ணோம், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணோம், அதே மாதிரி ரோட் இன்ஸ்பெக்டர் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம ரெண்டுமே சேர்த்து காம்போ கோர்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ இதோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,500 ஓகேங்களா. இது வந்து எப்போ அப்படின்னா 10th February வரைக்கும் தான் வேலிடிட்டி, உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு 12,500 அந்த மாதிரி காம்போ பேக்கை நம்ம மாற்றிடுவோம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி நான் டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்கேன். அடுத்து ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஓகேங்களா. நீங்கள் வந்து நான் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் இன்னும் டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க சரிங்களா. தேங்க்யூ.